வரி ஏய்ப்பு புகார் தொடர்பாக சென்னை திருச்சி கோவை ஈரோடு மாவட்டங்களில் உள்ள 22 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதில் கோவை மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் பையா கவுண்டர் என்னும் ஆர் கிருஷ்ணன் வீட்டிலும் சோதனை நடைபெறுகிறது. திருப்பரங்குன்றத்தில் 4 அடி உயரமும் 4 அடி அகலமும் கொண்ட கல்பலகையில் பழைய கால திருவள்ளுவர் மற்றும் நந்தனார் உருவ புடைப்புச் சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சிற்பங்களின் கீழே திருவள்ளுவர் மற்றும் நந்தனார் என கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக வசதிக்காக சென்னை அதிமுகவில் புதிதாக மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி வட சென்னை தெற்கு கிழக்கிற்கு மாவட்ட செயலாளராக அமைச்சர் ஜெயக்குமாரும், வட சென்னை தெற்கு மேற்கிற்கு மாவட்ட செயலாளராக நா பாலகங்காவும், தென் சென்னை வடக்கு கிழக்கிற்கு மாவட்ட செயலாளராக ஆதி ராஜாராமும், தென் சென்னை வடக்கு மேற்கிற்கு மாவட்ட செயலாளராக சத்யாவும், தென் சென்னை தெற்கு கிழக்கிற்கு மாவட்ட செயலாளராக எம் கே அசோக்கும், தென் சென்னை தெற்கு மேற்கிற்கு மாவட்ட செயலாளராக விருகை ரவியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாஜக மகளிரணி தேசிய தலைவராக வானதி சீனிவாசனை நியமனம் செய்து பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அறிவித்துள்ளார். ஆந்திராவில் இருந்து திருவண்ணாமலைக்கு லாரியில் கடத்தி வரப்பட்ட 100 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக உலகநாதன், ஜாகீர் ஹுசேன், லூர்து அந்தோனி, சுலோச்சனா, ஆஷா, தமிழரசன், சகுந்தலா ஆகிய 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து 1 லாரி மற்றும் 2 பைக்குகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டப்பேரவை தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பொன்மலை அருகேயுள்ள ஆலத்தூரில் 6 லட்சம் ரூபாய் செலவில் பயணியர் நிழற்குடை கட்டப்பட்டுள்ளது. அந்த நிழற்குடையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, திமுக தலைவர் ஸ்டாலின், தொகுதி எம்எல்ஏ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோரின் புகைப்படங்களுடன் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினின் புகைப்படமும் வைக்கப்பட்டுள்ளது. இதுவரை எந்த அரசு பதவியும் வகிக்காத உதயநிதி ஸ்டாலின் புகைப்படத்தை வைத்துள்ளது பற்றி அதிமுகவினர் ஆட்சேபம் தெரிவித்துள்ளனர். அமைச்சர் வேலுமணியை கண்டித்து கோவையில் நேற்று திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் நாளை திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கோவை மாநகர் மற்றும் கோவை மாநகராட்சி பகுதி அதிமுகவினர் அறிவித்துள்ளனர். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சட்டப்படிப்பிற்கான கட் ஆஃப் மதிப்பெண் மற்றும் தரவரிசை பட்டியலை tndaelu.ac.in என்ற இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்ப எண்ணை பதிவு செய்து தரவரிசை விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறை காரணமாக நாளை சென்னை மெட்ரோ ரயில்கள் 11 மணி வரை இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக 9 மணி வரை மட்டுமே மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுவது வழக்கம். தமிழகத்தில் 2021 ஆங்கில புத்தாண்டு, பொங்கல், குடியரசு தினம், தொழிலாளர் தினம், தீபாவளி, ஆயுத பூஜை, ரம்ஜான், கிறிஸ்துமஸ் உள்ளிட்ட 23 நாட்களை அரசு விடுமுறையாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் அனைத்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்த விடுமுறை நாட்களில் 6 நாட்கள் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வருகிறது. இலங்கையில் வடக்கு மாகாண மீனவர்கள் மற்றும் மீன்வளத்துறையில் நிலவும் பிரச்சினை தொடர்பாக கிளிநொச்சியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பேசிய இலங்கை கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை கற்கள் மற்றும் பாட்டில்களை கொண்டு தாக்குதல் நடத்தி காயப்படுத்திய சம்பவம் மகிழ்ச்சியாக உள்ளது. தாக்குதல் நடத்திய அதிகாரியை அழைத்து தனது மகிழ்ச்சியை தெரிவித்ததாகவும் கூறியுள்ளார். முன்னதாக இலங்கை மீனவர்களின் நன்மை கருதி கொரோனா நோய் தொற்றில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக முகக்கவசங்கள், கையுறைகள் மற்றும் கிருமி நாசினி வாங்க இந்திய அரசு 30 கோடி ரூபாய் கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஒரு செய்தி ஒன்று போட்டு காட்டிச்சினம் இப்படி நேவி, அதாவது P212 என்ற போட்டில் இருந்து கொண்டு கல்லாலையும் போத்தலாலையும் எரிஞ்சு ஆக்களை துரத்தின வேண்டும், அதில் ஒராளுக்கு காயம் வந்த வேண்டும். நேற்றைக்கு நியூஸில் தொடர்ந்து போட்டு கொண்டிருந்தது. அப்போ நான் எடுத்து சம்பந்தப்பட்ட ஆக்களுக்கு சொன்னேன், இப்போதான் எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கிடைச்சிருக்கு. நான் ஏற்கனவே இந்திய தரப்புக்கு, ஜனாதிபதிக்கு, பிரதமருக்கு, இங்கே இருக்கக்கூடிய கடற்படை தளபதிக்கு மற்ற இந்திய தரப்புக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன், இதை உடனடியாக நீங்கள் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர வேண்டும், அல்லது விட்டால் கடல்ல சண்டை தொடங்கும் என்று. கடல் சண்டை என்றது
இலங்கை நேவிக்கும் இந்திய நேவிக்கும் அல்ல தமிழ்நாட்டு கடற்தொழிலாளர்களுக்கும் இலங்கை கடற்தொழிலாளர்களுக்கும் இடையில கடல்ல சண்டை தொடங்கும் ஆனபடினால் அதை உடனே நிறுத்த வேணும் என்று சொல்லியிருக்கு இப்ப ரகசியமா நடந்து கொண்டிருக்கின்றது வேறு பதால இப்ப ஒரு மூன்று நாலு நாளா பெருத்துறை கடல்ல இந்திய படகுகள் வர இல்லைன்ற கதை அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஐடி இருக்க எனக்கு எல்லா ஐடி மேலும் உங்களோட கடற்பரப்புக்களை இந்திய இல்லதாண்டி வர கடத்தொழிலாளருடைய இதுகள் இருக்க எனக்கு இருக்க தயவு செய்து அதை கண்காணித்து எனக்கு தினமும் ஒரு அறிக்கையை எஸ்எம்எஸ் இல்லை இல்லை இந்த இதில் இதில் வாட்ஸ்அப்பில் போட்டு விடலாம் சரிதானே குஜராத்தில் தோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை தொடர்ந்து 2002 கலவரம் ஏற்பட்டது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் சிறப்பு விசாரணை குழு தலைவராக முன்னாள் சிபிஐ இயக்குநர் ஆர் கே ராகவன் நியமிக்கப்பட்டார். தற்போது அவர் ஒரு சாலையில் சிறப்பான பயணம் என்ற தலைப்பில் தனது வாழ்க்கையை புத்தகமாக எழுதியுள்ளார். அதில் குஜராத் கலவரத்தில் மோடிக்கு தொடர்பு இல்லை என்பதை விசாரணையில் அறிந்து கொண்டேன். 2002 பிப்ரவரி 28 நள்ளிரவு நடந்த கூட்டத்தில் இந்துக்களின் உணர்வுகளில் குறுக்கிட வேண்டாம் என்று போலீஸ் அதிகாரிகளுக்கு மோடி உத்தரவிட்டதாக போலீஸ் அதிகாரி சஞ்சீவ் பட் கூறியதில் முரண்பாடுகள் இருப்பதை கண்டேன். கலவரத்தில் மோடிக்கு தொடர்பில்லை என்று நான் அறிக்கை அளித்ததற்காக மோடியின் அரசியல் எதிரிகளால் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டேன். குற்றச்சாட்டில் மோடியை சிக்க வைக்காததால் நான் மோடிக்கு ஆதரவாக இருப்பதாக எனக்கு எதிரான பொய்யான புகார்களை கூறி மனுக்களை அனுப்பினர். அப்போது இருந்த காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு புலனாய்வு நிறுவனங்களை முறைகேடாக பயன்படுத்தி எனது தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்டது. கலவரம் தொடர்பான குற்றச்சாட்டில் மோடியை சிக்க வைக்கும் அளவுக்கு எதுவும் இல்லாததால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் என்று தெரிவித்துள்ளார். ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சம்பளம் மாற்றி அமைக்கப்பட்டு 5 முடிவடைய உள்ள நிலையில் ஊழியர்கள் தற்போது பெற்று வரும் ஊதியத்தை பரிசீலித்து புதிய ஊதிய விகிதங்களை அரசுக்கு பரிந்துரை செய்வதற்கு ஏதுவாக அதிகாரிகள் குழுவை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அடுத்த படப்பை அருகே ஒரத்தூர் ஊராட்சியில் உள்ள ஏரிக்கு ஒரத்தூர் ஆரம்பாக்கம் நீர்த்தேக்கத்தில் இருந்து 5,50,00,000 ரூபாயில் 600 கன அடி தண்ணீர் வரும் வகையில் 1,100 மீட்டர் நீளம் கொண்ட கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. சில நாட்களாக மழை பெய்து வருவதால் ஒரத்தூர் ஆரம்பாக்கம் நீர்த்தேக்கத்தில் இருந்து ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஏரியை ஆக்கிரமித்து உள்ளவர்களின் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்ததால் ஆக்கிரமிப்பாளர்கள் மீண்டும் அம்மனம்பாக்கம் ஏரிக்கரையை உடைத்து விட்டதாகவும் அதனால் ஏரிக்கு வரும் தண்ணீர் வீணாவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 716,751 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 2,516 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 26,356 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 679,377 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 35 பேர் உட்பட 16,018 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 79,90,322 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 43,893 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 610,803 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 72,59,509 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 508 பேர் உட்பட 120,010 பேர் உயிரிழந்துள்ளனர்.